நமஸ்கார் வணக்கம் எனது தாய்மார்களிடமும் சகோதரிகளிடமும் உரையாடும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இன்னும் சில நாட்களில் ரக்ஷாபந்தன் பண்டிகை வரப்போவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது அதற்கான ஆசியை முன்னதாகவே நான் எனது தாய்மார்களிடமும் சகோதரிகளிடமும் பெற்றுவிட்டேன் நாட்டின் கோடிக்கணக்கான ஏழைகள் தலித் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின குடும்பங்களைச் சேர்ந்த சகோதரிகளுக்கு இன்னும் ஒரு பரிசு அளிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது இன்று உஜ்வலா திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தில் பல சகோதரிகளுக்கு இலவச சமையல் எரிவாயு மற்றும் எரிவாயு அடுப்பு வழங்கப்படுகின்றது இதன் பயனாளிகள் அனைவருக்கும் மீண்டும் எனது நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மத்திய அமைச்சரவையின் எனது சகா ஹர்தீப் சிங் பரி அவர்களே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்களே மத்திய அமைச்சரவையின் எனது மற்றொரு சகா ராமேஸ்வர் தேலி அவர்களே உத்தரப்பிரதேச துணை முதல்வர் கேசவ் பிரசாத் மௌரியா அவர்களே டாக்டர் தினேஷ் சர்மா அவர்களே மாநில அரசின் ஏனைய அமைச்சர்களே எனது பாராளுமன்ற சகாக்களே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களே எனது சகோதர சகோதரிகளே உஜ்வலா திட்டம் நாட்டு மக்களில் எத்தனை பேரின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்துள்ளது இதற்கு முன் எப்போதுமே நடைபெறாத ஒன்றாகும் இது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பலியாவிலிருந்து சுதந்திர போராட்டத்தின் முன்னோடி மங்கள் பாண்டேயின் நிலத்திலிருந்து தொடங்கியது இன்றைய உஜ்வலா இரண்டாவது பதிப்பும் கூட உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மகோபாவின் வீரபூமியில் இருந்து தொடங்குகிறது மகோபா புந்தேல்கண்ட் இவை நாட்டின் சுதந்திரத்திற்கான ஒரு வகையான ஆற்றல் தலமாக இருந்து வந்திருக்கின்றது இங்குள்ள ஒவ்வொரு துகளிலும் ராணி லக்ஷ்மிபாய் ராணி துர்காவதி மகாராஜா சத்ரசால் வீர் மற்றும் உதல் போன்ற பல துணிச்சலான வீரர்கள் வீராங்கனைகளின் வீரம் நிறைந்த கதைகளின் வாசம் வியாபித்திருக்கின்றது சுதந்திரம் அடைந்த அம்ருத் மகோத்சவத்தை நாடு கொண்டாடி வரும் வேளையிலே நடைபெறுகின்ற இந்த விழா சிறந்த ஆளுமைகளை நினைவு கூறுவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது நண்பர்களே நான் ேல்கண்ட் பகுதியைச் சேர்ந்த மற்றொரு பெரிய மாபெரும் வீர மகனை நினைவு கூறுகிறேன் மேஜர் தியான் சந்த் எங்கள் தத்தா தியான் சந்த் நாட்டின் மிக உயர்ந்த விளையாட்டு விருதின் பெயர் இப்போது மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருது என்று மாறியிருக்கின்றது கேல் ரத்னாவுடன் தொடர்புடைய தத்தாவின் பெயர் ஒலிம்பிக் போட்டிகளில் நமது இளம் நண்பர்களின் அற்புதமான பங்கேற்புக்கு மத்தியில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களை ஊக்குவிக்கும் என்று இந்த முறை நாம் பார்த்தோம் நமது வீரர்கள் பதக்கங்களை வெல்வதோடு மட்டுமல்லாமல் பல விளையாட்டுகளில் சிறப்பாக செயல்பட்டு எதிர்காலத்திற்கு ஒரு செய்தியினையும் தெரிவித்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளே நாம் சுதந்திரம் அடைந்த எழுபத்தி ஐந்தாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம் இத்தகைய தருணத்திலே கடந்த ஏழரை தசாப்தங்களின் முன்னேற்றத்தை பார்த்தால் சில சூழ்நிலைகளை சில நிலைமைகளை பல சகாப்தங்களுக்கு முன்பே மாற்றியிருக்க வேண்டும் என்று என்ன தோன்றுகின்றது வீடு மின்சாரம் தண்ணீர் கழிப்பறை எரிவாயு சாலைகள் மருத்துவமனைகள் பள்ளிகள் இப்படி பல அடிப்படை தேவைகள் இருக்கின்றன இந்த அடிப்படை வசதிகள் நிறைவேற்றுவதற்காக நாட்டு மக்கள் பல தசாப்தங்களாக காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது இது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதன் காரணமாக அதிக அளவு பாதிக்கப்பட்டவர்கள் நமது தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் தாம் குடிசையிலே ஒழுகும் நீரால் அதிக அளவு சிரமப்பட்டவர்கள் தாய்மார்கள் மின்சாரம் இல்லாததால் அதிக அளவு சிரமப்பட்டவர்கள் தாய்மார்கள் சுத்தமில்லாத நீரால் குடும்பத்தினர் நோய்வாய்ப்பட்ட சமயத்தில் அதிகம் சிரமப்பட்டவர்களும் அதே தாய்மார்கள் தாம் கழிவறைகள் இல்லாததால் இருட்டுக்காக காத்திருந்து துயருற்றது நமது தாய்மார்களும் சகோதரிமார்களும் பள்ளியில் தனி கழிப்பறை இல்லை என்றால் நமது மகள்களுக்கு பிரச்சினைதான் எங்களை போன்ற பல தலைமுறைகள் புகையில் தவிக்கும் தாய்மார்களின் கண்களை துடைத்தன கொளுத்தும் வெயிலிலும் நெருப்பில் வெப்பம் அப்படி ஒரு காட்சியை பார்த்து வளர்ந்தவன் நான் நண்பர்களே இவை போன்ற நிலைமைகளோடு நாம் சுதந்திரத்தின் நூறாவது ஆண்டை நோக்கி பயணிக்க முடியுமா அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மட்டுமே நமது ஆற்றலை செலவிட முடியுமா அடிப்படை வசதிகளுக்காக மட்டுமே ஒரு குடும்பமோ அல்லது சமுதாயமோ போராடிக்கொண்டே இருந்தால் பெரிய கனவுகளை அவர்களால் எப்படி நிறைவேற்ற முடியும் சமுதாயத்திற்கு இந்த நம்பிக்கை கிடைக்காதவரை கனவுகளை நிறைவேற்ற முடியாது கனவுகளை நிறைவேற்றும் நம்பிக்கையை அதுவரை அவர்களால் எப்படி திரட்ட முடியும் மேலும் தன்னம்பிக்கை இல்லாத ஒரு நாடு எப்படி தற்சார்பு அடைய முடியும் சகோதர சகோதரிகளே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நாடு எங்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பளித்த போது இவை போன்ற கேள்விகளை எங்களை நாங்களே கேட்டுக்கொண்டோம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் தீர்வு காண வேண்டும் என்பது அப்போது எங்களுக்கு தெளிவாக புரிந்தது அப்போதுதான் எங்கள் மகள்கள் வீடு மற்றும் சமையறையில் இருந்து வெளியே வந்து நாட்டின் உருவாக்கத்தில் விரிவான பங்களிப்பை வழங்க முடியும் வீடு மற்றும் சமையலறை தொடர்பான பிரச்சனைகள் முதலில் தீர்க்கப்பட வேண்டும் எனவே கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் இவை போன்ற ஒவ்வொரு தீர்வுக்காக ஒரு இயக்கம் போன்ற செயல்முறை வகுக்கப்பட்டது தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கோடிக்கணக்கான கழிப்பறைகள் கட்டப்பட்டன பிரதான் மந்திரி ஆவாஸ் திட்டத்தின் கீழ் இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட ஏழைகளுக்கு முழுமையான வீடுகள் கட்டப்பட்டன இந்த வீடுகளில் பெரும்பாலானவை சகோதரிகளுக்கு சொந்தமானவை நாங்கள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகளை உருவாக்கி இருக்கின்றோம் மேலும் சௌபாக்யா திட்டத்தின் மூலம் சுமார் மூன்று கோடி குடும்பங்களுக்கு மின் இணைப்புகளை வழங்கியிருக்கின்றோம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஐம்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சையினை அளிக்கின்றது தோரான் கரண் ஆகார் மாத் வந்தனா திட்டத்தின் கீழ் கர்ப்ப காலத்தில் தடுப்பூசி மற்றும் சத்தான உணவுக்காக ஆயிரக்கணக்கான ரூபாய் நேரடியாக வங்கி கணக்குகளில் செலுத்தப்பட்டு வருகின்றன ஜன்தன் திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான சகோதரிகளின் வங்கிக் கணக்குகளை நாங்கள் இருக்கின்றோம் அதிலே கொரோனா காலத்திலே அரசு சுமார் முப்பது நாயிரம் கோடியை செலுத்தி இருக்கின்றது இப்போது ஜல் ஜீவன் திட்டத்தின் வாயிலாக எங்கள் கிராமப்புற குடும்பங்களின் சகோதரிகளுக்கு குழாய் மூலம் சுத்தமான தண்ணீரை வழங்கும் பணி நடைபெற்று வருகின்றது நண்பர்களே சகோதரிகளின் ஆரோக்கியம் வசதி மற்றும் அதிகார பங்களிப்பு ஆகிய தீர்மானங்களுக்கு உஜ்வலா திட்டம் மிகுந்த பலம் அளித்திருக்கின்றது திட்டத்தின் முதல் கட்டத்திலே எட்டு கோடி ஏழைகள் தலித் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின குடும்பங்களின் சகோதரிகளுக்கு இலவச எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டன இது கொரோனா காலத்தில் எந்த விதத்தில் பலன் அளித்தது என்பதை நாம் பார்த்தோம் பொது முடக்கத்தின் போது வணிகங்கள் மூடப்பட்ட போது பல கோடி ஏழை குடும்பங்களுக்கு பல மாதங்கள் வரை இலவச எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டன கற்பனை செய்து பாருங்கள் உஜ்வலா திட்டம் இல்லாதிருந்தால் நெருக்கடியான நேரங்களில் நம்முடைய இந்த ஏழை சகோதரிகளின் நிலை என்னவாகியிருக்கும் நண்பர்களே உஜ்வலா திட்டத்தின் மற்றொரு நல்ல விளைவாக எல்பிஜி எனப்படும் திரவமய எரிவாயு தொடர்பான உள்கட்டமைப்பு வசதிகள் நாடு முழுவதும் பன்மடங்கு விரிவடைந்திருக்கின்றது கடந்த ஆறு ஏழு ஆண்டுகளில் நாடு முழுவதும் பதினோரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட புதிய எல்பிஜி விநியோக மையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன உத்தரப்பிரதேசத்தில் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இரண்டு ஆயிரத்துக்கும் குறைவான விநியோக மையங்கள் இருந்தன இன்று உத்தரப்பிரதேசத்தில் அவற்றின் எண்ணிக்கை நான்கு ஆயிரத்தை தாண்டி இருக்கின்றது இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைத்தது இரண்டாவதாக உரிய வசதிகள் இல்லாததால் முன்பு எரிவாயு இணைப்புகளை பெற இயலாத குடும்பங்களும் தற்போது இணைக்கப்பட்டிருக்கின்றன இத்தகைய முயற்சிகளால் இன்று இந்தியாவில் எரிவாயு பெற்றவர்களின் எண்ணிக்கை நூறு சதவிகிதத்திற்கும் மிக அருகாமையில் இருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினான்கு வரை நாட்டில் இருந்ததை விட அதிக அளவிலான எரிவாயு இணைப்புகள் கடந்த ஏழு ஆண்டுகளில் வழங்கப்பட்டிருக்கின்றன சிலிண்டர் முன்பதிவு மற்றும் விநியோகம் தொடர்பாக கடந்த காலங்களிலே ஏற்பட்ட பிரச்சனைகளை அகற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன சகோதர சகோதரிகளே உஜ்வலா திட்டத்தால் அதிகரிக்கப்பட்ட இந்த வசதிகளோடு இன்று மேலும் ஒரு வசதி சேர்க்கப்படுகின்றது கண்ட் உள்ளிட்ட உத்தரப்பிரதேச மாநிலம் மற்றும் பிற மாநிலங்களில் இருந்து நமது நண்பர்கள் பலர் வேலை நிமித்தமாக கிராமங்களிலிருந்து நகரங்களுக்கு செல்லுகின்றார்கள் பிற மாநிலங்களுக்கு செல்லுகின்றார்கள் ஆனால் அங்கு அவர்களுக்கு முகவரி சான்று தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன இதுபோன்ற லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு உஜ்வலா டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் அதிகபட்ச நிவாரணம் அளிக்கும் இப்போது என் தொழிலாள சகாக்கள் முகவரி சான்றுக்காக அங்குமிங்கும் அலைய வேண்டியதில்லை உங்கள் நேர்மை மீது அரசுக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உங்கள் முகவரி பற்றிய ஒரு சுய அறிவிப்பினை அளிக்க வேண்டும் அதாவது நீங்களே எழுதி கொடுத்தால் போதும் உங்களுக்கு எரிவாயு இணைப்பு கிடைத்துவிடும் நண்பர்களே இப்போது அரசாங்கத்தின் முயற்சியும் இந்த திசையில் இருக்கின்றது உங்கள் சமையல் அறையில் தண்ணீர் குழாய் போல சமையல் எரிவாயுவும் குழாய் வழியாக வர வேண்டும் இந்த பி வழக்கமான சிலிண்டரை விட மிகவும் மலிவானது உத்தரப்பிரதேசம் உட்பட கிழக்கிந்தியாவின் பல மாவட்டங்களில் பிஎன்ஜி இணைப்புகளை வழங்கும் பணி விறுவிறுப்பாக நடந்தேறி வருகின்றது முதல் கட்டமாக உத்தரப்பிரதேசத்தின் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் சுமார் இருபத்தி ஓரு லட்சம் வீடுகளை இணைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இதேபோல சிஎன்ஜி அடிப்படையிலான போக்குவரத்துக்காக பெரிய அளவிலே முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சகோதர சகோதரிகளே கனவுகள் பெரியதாக இருக்கும்போது அவற்றை அடைவதற்கான முயற்சிகளும் பெரியதாக இருக்க வேண்டும் இல்லையா இன்று உலக உயிரி எரிபொருள் தினத்தன்று நாம் நமது இலக்குகளை மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும் உயிரி எரிபொருள் துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் செயல்பாடுகளை சற்று ஒரு குறும்படத்தில் நாம் பார்த்தோம் உயிரி எரிபொருள் சுத்தமான எரிபொருளாக இருப்பது மட்டுமல்ல எரிபொருளில் தற்சார்பு பெறுவதற்கான இயந்திரமாகவும் இருக்கின்றது இது நாட்டின் வளர்ச்சி இயந்திரத்திற்கு கிராமங்களின் வளர்ச்சி இயந்திரங்களுக்கு உத்வேகம் அளிக்கும் ஒரு வழியாகும் வீட்டு எரிபொருள் மற்றும் விவசாய கழிவுகளிலிருந்து நாம் பெறும் ஆற்றல் உயிரி எரிபொருள் தாவரங்களிலிருந்து அழுகிய தானியங்களிலிருந்தெல்லாம் பெறலாம் நாடும் மிக பெரிய இலக்குகளோடு ஒரு உயிரி எரிபொருள் எத்தனால் தயாரிப்பிற்கான வேலையில் ஈடுபட்டிருக்கின்றது ஆண்டுகளில் நாம் பெட்ரோலில் பத்து சதவிகித கலவை என்ற இலக்கை நெருங்கிவிட்டோம் அடுத்த நான்கைந்து ஆண்டுகளில் இருபது சதவிகித கலவை என்ற இலக்கை எட்டுவோம் நூறு சதவிகிதம் எத்தனாலில் இயங்கும் இவை போன்ற வாகனங்களை நாட்டில் உற்பத்தி செய்வதே இலக்கு நண்பர்களே எத்தனால் பயன்படுத்தி பயணம் செய்வது மலிவானதாக இருக்கும் சுற்றுச்சூழலும் பாதுகாப்பானதாக இருக்கும் இதனால் நம் விவசாயிகளுக்கும் நம் இளைஞர்களுக்கும் மிகப்பெரிய நன்மை ஏற்படும் அதிலும் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தின் விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் பெரிதும் பயனடைவார்கள் கரும்பிலிருந்து எத்தனால் தயாரிக்கும் நிலை உருவாகும் போது கரும்பு விவசாயிகளுக்கு அதிக பணம் கிடைக்கும் உரிய நேரத்திலும் கிடைக்கும் கடந்த ஆண்டில் மட்டும் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எத்தனால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஏழாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள எத்தனால் வாங்கப்பட்டது கடந்த ஆண்டுகளில் எத்தனால் தொடர்பான உயிரி எரிபொருள் தொடர்பான பல அமைப்புகள் உத்தரப்பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றன கரும்பு எச்சங்களிலிருந்து சுருக்கப்பட்ட உயிர் வாயு தயாரிப்பதற்காக உத்தரப்பிரதேசத்தின் எழுபது மாவட்டங்களில் சிபிஜி ஆலைகளை அமைக்கும் செயல்முறை நடைபெற்று வருகின்றது விவசாய எச்சங்கள் குப்பைகளிலிருந்து உயிரி எரிபொருள் தயாரிப்பதற்காக மூன்று பெரிய வளாகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இவற்றில் இரண்டு வளாகங்கள் உத்தரப்பிரதேசத்தின் பட்டான் மற்றும் கோரக்பூரிலும் ஒன்று பஞ்சாபின் பட்டிண்டாவிலும் கட்டப்படுகின்றன இந்த திட்டங்களின் வாயிலாக விவசாயிகளுக்கு கழிவிலிருந்து பணம் கிடைக்கும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் நண்பர்களே இதேபோல மற்றும் ஒரு முக்கியமான திட்டம் கோபர்தன் திட்டம் இந்த திட்டம் பசுவின் சாணத்திலிருந்து உயிர் வாயு உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கின்றது இதன் மூலம் கிராமங்களில் தூய்மை ஏற்படும் பால் துறைக்கு பயன்படாத விலங்குகளும் கூட பணம் சம்பாதிக்க உதவ முடியும் யோகி அவர்களின் அரசாங்கம் பல கோசாலைகளை நிறுவியிருக்கின்றது இது பசுக்கள் மற்றும் பிற மாடுகளை பராமரிப்பதற்கும் விவசாயிகளின் பயிர்களை பாதுகாப்பதற்குமான ஒரு முக்கியமான முயற்சி நண்பர்களே நாடு இப்போது அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதன் மூலம் ஒரு சிறந்த வாழ்க்கையின் கனவை நிறைவேற்றுவதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வரும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் இந்த திறனை பன்மடங்கு அதிகரிக்க வேண்டும் முழுமையான மற்றும் திறமையான இந்தியாவின் இந்த தீர்மானத்தை நாம் ஒன்றாக இணைந்து நிறைவேற்ற வேண்டும் சகோதரிகளுக்கு இதிலே சிறப்பான பங்களிப்பு இருக்கப் போகின்றது உஜ்வலாவின் அனைத்து பயனாளி சகோதரிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் புனிதமான ரக்ஷாபந்தன் பண்டிகைக்கு முன்பே தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேவை செய்வதற்கான வாய்ப்பு பெற்றதால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உணர்கிறேன் எனக்கு இந்த ஆசையை நீங்கள் வழங்கியபடி இருங்கள் அப்போதுதான் நான் ஒரு புதிய ஆற்றலோடு நாட்டின் சேவைக்காகவும் நூற்றி முப்பது கோடி இந்திய மக்களின் சேவைக்காகவும் கிராம மக்கள் ஏழைகள் விவசாயிகள் தலித் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் சேவைக்காகவும் முழுமனதுடன் செயல்பட இயலும் உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்